விசுவாசத்தின் பரீட்சை. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து யாக்கோபு 1:3. பள்ளிக்கூடத்திலேயும் கல்லூரியிலேயும் தான் பரீட்சை இருக்கும் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உங்களுக்கு பரீட்சை உண்டு. அதுதான் விசுவாச பரீட்சை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாச பரீட்சையின் வழியாக செல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படும். நீங்கள் விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆபிரகாமின் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. அவர் விசுவாசத்தில் வல்லவரானார். யோபுவின் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இன்றைய விசுவாசிகள் விசுவாச பரீட்சைக்கு செல்ல விரும்புவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொள்வதோடு பேசாமல் இருந்து விடுகிறார்கள். அவர்களுடைய சாட்சி என்ன? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. எரேமியா 15:16 என்பதே. வார்த்தைகளை உட்கொள்வது நல்லது, ஆனால் அவைகளை செயல்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமல்லவா? ஒருவன் ஏராளமாக சாப்பிட்டுவிட்டு போதுமான உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் நாளடைவில் அவனுடைய சரீரம் பெருத்து வியாதிகளுக்கு வழிவகுக்கும். அதை போல உங்களுடைய விசுவாசத்திற்கு நீங்கள் உடற்பயிற்சி கொடுத்து அப்பியாசம் செய்யாவிட்டால் உங்கள் விசுவாச தசைகள் பலனற்று போய்விடும். கிறிஸ்தவ சபைகளில் பெரும் பகுதியினர் விசுவாசத்தை செயல்படுத்த கற்றுக் கொடுப்பதில்லை. கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களையும் விடுவதில்லை. விசுவாசிகளுடைய ஒரே கடமை மணிக்கணக்காக பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருப்பதாக. அதிகமாக உண்டதன் காரணமாக செரிமானமாகாமல் மந்தமாக இருப்பது போல இன்று விசுவாசிகளை ஆன்மீக நோய் பீடித்திருக்கிறது. பிரசங்கங்களை கேட்டு கேட்டு ஊழியர்களுக்கு மார்க் போட்டுக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்தும் ஜனங்கள் அவைகளை ஏட்டு சுரக்காயாகவே வைத்திருக்கிறதுனாலே வாழ்க்கையிலே தோல்வி பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். போராட்ட நேரங்களில் சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்பது, பிரச்சனை நேரங்களில் எப்படி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை அறியவில்லை. எப்போதும் கண்ணீரையும் கவலைகளையும் துயரங்களையும் தோல்விகளையும் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் 1896 மிஷனரிகள் விசுவாசத்தோடும் கல்வாரி அன்போடும் அங்குள்ள ஜனங்களை அணுகி அவர்களுக்குள்ளே விசுவாச விதைகளை ஊன்றினார்கள். அந்த விசுவாச விதைகளை ஊன்றிய போது அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். இதனால் இருண்டு கிடந்த அப்பிரதேசங்கள் இன்று வெளிச்சமாக மாறியிருக்கின்றன. இது விசுவாசத்திற்கு கிடைத்த பெரிய வெற்றி அல்லவா? தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை அப்பியாசப்படுத்தாவிட்டால் அவை ஒன்றுக்கும் உதவாமல் துருப்பிடித்து போய்விடும். விசுவாசத்தை செயல்முறைக்கு கொண்டு வாருங்கள். எப்போதும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருங்கள்.